நடிகர் விஜய் வந்து அந்த கொடியை அறிமுகப்படுத்திருக்காரு. சொல்லுங்க. அந்த அந்த இதுல பாத்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு பாடல் வெளியிட்டிருக்காங்க, மூன்று எழுத்து மந்திரம் திரும்ப ஒழிக்க போது அப்படிங்கிறாங்க. அந்த கட்சி பாடல்களையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் குறிப்பிட்டு பேசுறாங்க. இப்போ உங்க தலைவர்கள் வந்து மற்றவர்கள் சொந்த கொண்டாடுறாங்க, இது நீங்க எப்படி பாருங்க? எங்களுடைய தலைவர் கிடைத்த பெருமையா நான் கருதுறேன். அதே ஒரு கட்சியுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக எங்களுடைய தலைவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் அந்த கட்சி யாராலையும் அழிக்க முடியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை குறிப்பிட்டால்தான் தங்களுடைய கட்சி நடத்த முடியும், கட்சி தொடங்க முடியும் என்ற நிலையில அவர்கள் தெரிவித்திருக்கலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அந்த கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறார். அவர்கள் வந்து இன்னும் முழுமையா வரவே இல்லை. இதை கூட்டணி அமையுமா அமையாது என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்ய வேண்டியது. சார், ஆளுநர் அவருடைய பதவிக்காலம் July 31 முடிஞ்சிருக்கு, ஆனா அவருக்கு நீட்டிப்பும் செய்யல, புதிய ஆளுநரை அறிவிக்கல. இப்ப அவருடைய செயல்பாடுகள் எப்படி ஏற்றுக்க முடியுமா, ஏற்றுக்க முடியுமா? இதையெல்லாம் நீங்க இவர்கிட்ட தான் கேட்க முடியும். ஜனாதிபதி கிட்ட தான் கேட்க முடியும். ஜனாதிபதி தான் மேதகு ஆளுநரை நியமிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது மத்திய அரசு பரிந்துரை செய்தின் அடிப்படையில். அதில் அவருடைய கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்தில் கேட்டால் எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். இதாங்க, ஆளுநருடைய பதவி நியமிப்பது மத்திய அரசாங்கமும் அங்கே மேதகு நம்ம குடியரசுத் தலைவரும் தான். அவர்கள் தான் அந்த கேள்வி கேட்கணும், என்ன காரணம், ஏது காரணம், எந்த அடிப்படையில் அவர் நீடிக்கிறார் என்பதையெல்லாம் அவரிடத்தில் விளக்கம் கேட்டால் அவர்கள் சரியான விளக்கத்தை கொடுப்பார். தமிழக போலீஸ்ல நேர்மையான அதிகாரி தொடர்ந்து ஊழல்கட்டப்படுறாங்க, அது இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லாம சார் என்ன சார் சொல்றீங்க? எங்களுடைய ஆட்சியில் அப்படியெல்லாம் நேர்மையான இல்லை, ஓரம் கட்டவே இல்லையே. நேர்மையான ஆட்சி, நேர்மையான அதிகாரிகளுக்கு எப்பொழுதும் நான் மதிப்பு கொடுத்துட்டு இருக்கோம். தினந்தோறும் பத்திரிகைகள் பார்த்தா டிரான்ஸ்பர் தான், ஐபிஎஸ் ஐஏஎஸ் பந்தாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிளேக் கிரவுண்டில் எப்படி பந்தை விளையாடுறாங்களோ அது மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளே நிரந்தரமாக எந்த பணியிலும் பணி செய்ய விடல. இன்றைக்கு இந்த இந்த அதிகாரி தான் இந்த பதவியில் நிலைத்திருப்பார் என்று நிலையில்லாத ஒரு சூழல் இருக்குது. அவ்வப்போது தொடர்ந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள், என்ன காரணம் தெரியல. அதே நல்ல திறம்பட அதிகாரிகளை அவர் துறைக்கு நியமிக்கப்பட்டால் இந்த ஆட்சியில் போடுகிற திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரும். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அரசாங்கம் தான் இன்றைய விடுத்தியும் இருக்காங்க சார். என்ன ஏற்கனவே நான் ஜாதி வாரி கணக்கெடுத்து தான் உத்தரவு போட்டுமே, என்ன கணக்கு, நாங்கள் தாங்க உத்தரவு போட்டோம், நாங்கள் தாங்க ஜீவோ போட்டோம், அதை போய் சொல்லுங்க. நீங்கள் மறைக்காதீங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறக்கப்பட்டு ஜீவோ போடப்பட்டு அதற்கு தனி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிமன்றத்தின் நீதிபதி தலைமையிலே குழு அமைக்கப்பட்டு பணியெல்லாம் துவங்குச்சு. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திரு ஸ்டாலின் அதை கைவிட்டுட்டார். அனைத்துலக முருகன் மாநாடு நடந்துட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக அவங்க கூட்டணி கட்சி ஒரு மார்க்சிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இந்த மாதிரி அரசாங்கமே இந்த மாதிரி ஒரு மதத்துக்கு அதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இப்பொழுதாவது விழித்துக் கொண்டார்களே கூட்டணி. அது வரைக்கும் பரவாயில்ல. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொல்லிடோ அதை சரி என்று தான் தலையாட்டி கொண்டிருந்தார்கள். இப்பொழுதுதான் கொஞ்சம் மக்களுடைய சிந்தனை, மக்கள் மீது அக்கறை கொண்டு இப்படிப்பட்ட எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிமுக ஜாதிக்கும் மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி, எல்லா மதத்தையும் சமமாகத்தான் கருதும், எல்லா ஜாதியும் சமமாகத்தான் கருதும், இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.